சார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கிரௌண்டிலே நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் ஆயிஷா மஸ்ஜித் செகண்ட் வீக் ஜும்மா பயான். أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حيّ على الفلاح حيّ على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله ஒரு சில நாட்கள் உலகத்தை
வார்த்தையும் சிறந்த நாட்களாக அல்லாஹ்வின் தஆலா ஒவ்வொரு வாரத்திலும் எத்தனை ஒவ்வொரு வருடத்திற்கு இரண்டு நெல்நாட்கள் ஒவ்வொரு மாதத்திற்கு என்று அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை கொடுத்திருக்கிறானோ அதே போன்று ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான நாள் இன்று ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் குறிப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்ததுக்காக அல்லாஹ் கொண்டிருக்கிறார் பல நியமனங்களை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல உயர்வமான விஷயங்களை இன்றைய நாளில் தான் வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா எந்த முறையில் படைத்தானோ அந்த உருவாக்கப்பட்ட நாடுகளினால் எந்த முறையில் அல்லாஹ் தஆலா அழிக்க காத்திருக்கின்றாரோ அன்றைய தினமும் இன்றைய ஜும்மாவுடைய நாள் தான். மரணமாக இருப்பதும் சரி, பிரச்சனைகளாக இருப்பதும் சரி, நல்ல விஷயங்களாக இருப்பதும் சரி, தீய விஷயங்களாக இருப்பதும் சரி, ஒவ்வொரு பெண்களிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு புரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நிச்சயத்தை ஒட்டிக் கொண்டிருக்கின்றார். நான் இந்த உலகத்தை அழிக்க காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நல்லவியாக இருக்கும் வரை நான் என்ன செய்து கொண்டிருப்பேன்? இந்த எச்சரிக்கைகளை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பேன். நம்மளுடைய நிலைமை எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு விளங்க வேண்டும். ஒரு நெறிமுறையாக அது அல்லாமல்லா அந்த நெறிமுறை விட்டான் என்று சொன்னால் நம்ம நம்மை அல்லா தாலா எடுத்துவிட்டான் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? சற்று சிந்தித்து பார்க்கிறோம். எந்த மலக்கு மாறுகளும் எந்த உலகமும் உருவாக்கப்படல. ஆடவரையெல்லாம் எல்லாம் படிக்கிறான். படிக்கும் பொழுது ஆடவரையெல்லாம் ஒரு முதல்ல பார்த்தோம் என்று தெரியுமா? சிவனுக்கு முகம்மது ரசூலுல்லாஹ் என்பதால் ஆடவரையெல்லாம்
அவர்கள் கேட்கிறார்கள், யார் இந்த முகம்மர், முகம்மர் என்பவர் யார் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹல்லா கேட்கிறார், எனது போராக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சூரியகுரு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். நாம் செல்லக்கூடிய இந்த பாதைகளில் பல வேதனைகள் விமர்சனையாக குரானுடைய ஹதீஸ்களையும் சரி, குரானுடைய வசனங்களையும் சரி, அல்லாஹ் விமர்சனிக்கின்றார். எந்த அளவுக்கு நன்மையை இருக்கின்றாரோ அதே அளவுக்கு வேதனையும் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஒரு செய்தி நன்மை அதிகமாக இருந்தாலும் அதே இருக்கிற எந்த அளவுக்கு சுவரும் தெரியுமோ அதை விட பன்மடங்கு நரகமும் தெரியும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. நீங்கள் அன்பு வரைக்கும் தௌபா செய்தாலும் உங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன்.
சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இந்த உலகத்துல உள்ள ஒரு அற்புதத்துக்காக வேண்டி நம்ம சிறந்ததாக வாழ்க்கையை முழுமையாக விரும்பி வருகின்றான்.
இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் எப்படி பெருமானா சவல்லாறு சூழ்நிலைகள் பலவாக கழித்தார்கள். யாருலா என்னுடைய வாழ்க்கை அறுவருக்கும் எழுபதுக்கும் உண்டான காலமாக ஆகிவிடும் என்பதாக துவா செய்தார்கள். அதனால்தான் நபிகள் பெருமானா சவல்லாறு சூழ்நிலை என்ன செய்தார்கள், அறுவருக்கும் மூன்று வயது என்ன செய்யப்பட்டார்கள், அவருடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டது. நம்முடைய காலங்களில் நாம் சுருக்கமாக ஆக்கிக் கொள்ளாதே நம்முடைய காலங்கள் முடிவதாக அல்லாமுடைய விவாதங்கள் அல்லாமியவர்களாக அல்லாமுடைய நாம் மாற வேண்டும். ஆக வலியுறுத்தி இது வரக்கூடிய காலங்கள் நமக்கு எத்தனை காலங்கள் எத்தனை மணி நேரங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிட்டு விட்டால் நம்முடைய சிந்தனைகள் என்ன செய்ய வேண்டும், அல்லாமுடையாக ஆக வேண்டும், தலைவர் விவாதத்தின் பாலம் என்னவர்களாக ஆக வேண்டும். விவாதத்தில் இருக்க சமமானவர்களாக எல்லா விஷயங்களையும் எல்லா தேவைகளையும் சரிசமமாக நாம் வாழக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தை புரிவானாக என்று கூறி எனது உழைப்பு திரையிடுகின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله العليم الخبير المتقي النظام العليم بلا معين ونصير فسبحان الله الذي حكمته بالغة وعلمه عزيز ونعمه واسعة إلى كل صغير وكبير. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في نقيب ولا مقيم. وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله الذي هدانا بكتاب مبين ودعانا إلى الله بالإقبال والتبشير صلى الله عليه وعلى آله وصحبه ما دامت الفواكه تسير. أما بعد فإن مرضنا باقيرة تلسلة في كلمة الشهادة التي من إحدى مبادئ الإسلام فمعنى الكلمة الأولى أن الله تعالى هو المبدع لهذا الواحد الأحد المبين الحي القادر العليم السميع البصير الشافع المريد الناجم المقادر ليس كمثله شيء ولا يمر من علمه وقدرته شيء وهو الخالق الرازق المحيي المميت وله الاسماء الحسنى وله المثل الاعلى وهو العزيز الحكيم. ومعنى الكلمه الثانيه ان محمدا عبده ورسوله وانه صادق بالجميع ما زال به من الاخبار والاحقاق وان القران كلام الله تعالى وكله كتب الرسل والملائكه حق والمعراج حق وقرائن اولياء حق والصحابه كلهم عدول وافضلهم ايضا الخلفاء على ترتيب الكرام وسواد القدر حق والبعث حق والقدر حق والكتاب حق والحساب حق والحول حق والصراط حق والشفاعه حق ورؤيه الله تعالى حق والحبل حق والنار حق وهما باقيتان لا تفنيان ولا يفنى احدهما. اعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا امنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي انزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الاخر فقد ضل ضلالا بعيدا. بارك الله بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم انه تعالى جبار ملك كريم بر ورب رحيم ورب حنين. الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا
And click on the notification bell so that you'll be notified every time we post a new video.